தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலுக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள், கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஊர்ந்து சென்ற வாகனங்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக கனமழை. திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருத்தணியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. முருகன் கோயில் வளாகத்தில் தேங்கிய நீரால் பக்தர்கள் தவிப்பு. மதுரை, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை தொடர வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் நாளை ஆலோசனை. கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல். திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறு வேறுதான். திராவிடம் என்பதை விஜய் கட்சியில் உள்ள யாராவது விளக்குவார்களா என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன, இதற்காக திராவிடம் என்றும் இதற்காக தமிழ் தேசியம் என்றும் விளக்கம் யார் சொல்வார்? தலைவரா இல்ல கீழே இருக்கிற தம்பிகளா தங்கைகளா, யார் விளக்கம் சொல்லுவா? தம்பி என்ற உறவு வேறு, கொள்கை என்பது வேறு. கடவுளே என்றாலும் கொள்கைக்கு எதிராக வந்தால் எதிரிதான் என விஜயை மறைமுகமாக சாடிய சீமான். இதய துடிப்பில் வாழ்பவர்கள் அல்ல, லட்சிய துடிப்பில் வாழ்பவர்கள். ரத்த உறவை விட லட்சிய உறவுதான் மேலானது, குடும்ப உறவை விட கொள்கை உறவுதான் மேலானது. அண்ணன் தம்பிங்கிறது வேற, வெளியில ஒண்ணு அண்ணன் தம்பி எப்படி இருக்கீங்களா அது வேற, ஆனால் கொள்கைன்னு வந்துட்டா பகைதான். விஜயுடன் திருமாவளவன் கூட்டணி சேர மாட்டார். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அண்ணன் எண்ணிலும் முதிர்ந்தவர், எண்ணிலும் வந்து அனுபவம், அது என்ன சொல்றது, அரசியல் அறிவும் பெற்றவர். அவருடைய மாணவர்கள் தான் நாங்க. எங்க அண்ணன் அந்த மாதிரி இவருங்க சிறுகுலத்தனமான தவறையெல்லாம் எங்கள் அண்ணன் செய்ய மாட்டாரு. இங்கே பாருங்க, நானே இவ்வளவு நிதானமாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் எவ்வளோ ஆழமாக சிந்திப்பாருன்னு உங்களுக்கு தெரியும், செய்ய மாட்டார். விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமா விஜய்க்கு கூடிவிட்டது என சீமான் கேள்வி. தமது வாக்கை யாரும் பிரிக்க முடியாது என்றும் பேட்டி. விஜயை விமர்சித்து தன் இதயத்திலிருந்து சீமான் பேசவில்லை. ஒவ்வொருவருக்கும் பதில் கூறிக்கொண்டிருந்தால் வேகம் தடைபடும் என்று தாவைக்கவைச் சேர்ந்த சம்பத்குமார் விளக்கம். யாரை விமர்சனம் செய்ய வேண்டும், யாரை கடந்து போக வேண்டும் என்பதை விஜய் எங்களுக்கு உணர்த்தியுள்ளார். தங்கள் அரசியல் எதிரி யார் என்பதை முடிவு செய்துவிட்டு களமாடி கொண்டிருக்கிறோம் என தாவைக்கவைச் சேர்ந்த சம்பத்குமார் அறிக்கை. எய்ம்ஸ் செங்கல் தன்னிடமே இருப்பதாக கேரளாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. மத்திய அரசு எய்ம்ஸ் கட்டுமான நிதியை வழங்கிய பிறகு அவர்களிடம் வழங்குவேன் என்றும் அறிவிப்பு. I want to tell you that I still have the brick safely with me and whenever the union government is allotting the fund I am ready to give it to the government. காஷ்மீரின் அனந்த்நாக் பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை. பதுங்கியிருந்த 2 தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை. ஸ்ரீநகரின் கான்யார் பகுதியிலும் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை. வீடுகளும் பற்றி எரிவதால் பெரும் பதற்றம். தொடர் விடுமுறையை அடுத்து ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள், பரிசல் பயணம் மேற்கொண்டு அருவிகளில் குளித்து உற்சாகம். சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் பார்வையாளர்கள் அதிகரிப்பு.
ஜிப்லைன் உள்ளிட்ட சாகச பயணங்களை மேற்கொண்டு உற்சாகம். தீபாவளி தொடர் விடுமுறையை அடுத்து திருப்பதியில் குவியும் பக்தர்கள், இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருக்கும் நிலை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் 3வது நாளாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம், எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழை பெய்யும்? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தொடர்ந்து 3வது நாளாக கனமழை பெய்தது. ராசிபுரம் நகர் பகுதிகளான சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி, சிவானந்தா சாலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஆண்டகுளூர் கேட், ஆர், புதுப்பாளையம், பட்டணம், வெண்ணந்தூர், வடுகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. கனமழையின் காரணமாக ராசிபுரம் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள்ளும் தண்ணீர் சூழ்ந்தது. இன்றும் மழை பெய்யக்கூடும் என்றால் முன்கூட்டியே இதனை அறிந்த மருத்துவமனை ஊழியர்கள் நோயாளிகளை வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். அதேபோல் ராசிபுரம் அரசு மருத்துவமனையின் பகுதியானது சாலையை விடவும் மிகவும் பள்ளத்தில் அமைந்திருக்கிறது. இந்த பிரச்சினை தீர்க்க ராசிபுரம் அருகே இருக்கக்கூடிய அணைப்பாளையம் பகுதியில் தற்போது சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மருத்துவமனை கட்டப்பட்டு வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதேபோல் கோனேரிப்பட்டி பகுதியில் முறையான சாக்கடை வசதி இல்லை என குற்றச்சாட்டு உள்ளது. இதனால் வீடுகளுக்கும் தண்ணீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இதுகுறித்து அப்பகுதியின் கவுன்சிலர் தகவல் கொடுத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். பாலா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ராஜக்கமங்கலம், பேயோடு, இரணியல், ஆசாரிப்பள்ளம், ஆரல்வாய்மொழி, கோவாலை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக மழைநீர் வடிகால் நிரம்பி சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருத்தணியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் கோயில் திருப்படியில் அருவி போல தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. சுற்றுவட்டார பகுதிகளான கனகம்மா சத்திரம், கேஜி கண்டிகை, புதட்டூர்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக திருத்தணி முருகன் கோயிலில் திருப்படி வழியாக மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. மாட வீதியில் குளம் போல தேங்கிய மழைநீரால் பக்தர்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர்.